கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஆகஸ்ட் 12. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ரோமர் 5:1. தங்களை பிரதிஷ்டைக்கு ஒப்புக்கொடுக்காதவர்கள் பாளையத்தின் வழியாக நெருங்கி கொண்டிருப்பதால் அவர்களுக்கு இந்த வசனம் பொருந்தாது. ஆனாலும் எந்த அளவுக்கு அவர்கள் நெருங்குகிறார்களோ அந்த அளவுக்கு சமாதானம் உடையவர்களாயிருப்பார்கள். பாவத்தை விற்று விலகி தேவனுக்கு சமீபமாகும் பொழுது ஜீவ வழியிலே அடியெடுத்து வைப்பதால் இவர்களுக்கு ஓரளவு சமாதானம் உண்டு. ஆனால் இந்த பாடத்தில் சொல்லப்படுகின்ற சமாதானம் தேவ புத்திரர்கள் நிலைமைக்கு வந்தவர்களுக்கு மட்டுமே ஆகும். தங்கள் சுய சித்தத்தை ஒழித்து தேவ சித்தத்துக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்து அதன் நிமித்தம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் மட்டுமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறார்கள். மற்ற யாவருக்கும் இந்த சமாதானம் இல்லை என்பதே ஆமென்.